வணக்கம். ராஜயோகம் ராஜேஸ்வரி. ஸ்ரீ விஹாரி வருடத்திற்கான மேச ராசி பலன்களை பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்திலே முதல் இடம் பெற்ற ராசி தான் உங்களுடைய மேசராசி. மேசராசி அன்பர்களே, அசுபதி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க எல்லாருமே இந்த ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியினுடைய அதிபதி செவ்வாய். இனிக்க பேசக்கூடிய மேசராசி நேயர்கள், எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து இனிமையான பேச்சும் ஒரு நல்ல வசீகரமான முக அமைப்பும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் மேசராசி நேயர்கள். எந்த ஒரு செயலுக்காகவும் பார்த்தீங்கன்னா கடுமையாக போராடக்கூடிய ஒரு மன அமைப்பு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவானே தைரியகாரகனாக வர்றதுனால தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் உங்களுக்கு குறைவே இருக்காது. அப்படி தைரியமாக இருக்கக்கூடிய இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த விகாரி வருடத்தினுடைய ஆண்டு துவக்கம் சித்திரை மாதத்தில் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு அந்த காலச்சக்கரத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். இப்போ மேசராசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு தொடக்கத்திலேயே உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாரு. இப்போ சூரியன் அப்படிங்கிற கிரகம் உங்களுடைய ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறாரு. இந்த சூரியன் உங்களுடைய ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதி. இப்போ ஒரு மனிதனுடைய எல்லா விதமான முன்னேற்றங்களும் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய பலம் தான் ரொம்ப தேவை. ரெண்டாவது அது புத்திஸ்தானம்னு சொல்கிறான். இப்போ நல்ல நேரங்களாக இருந்தாலும் சரி, பாதகமான நேரமாக இருந்தாலும் சரி, எல்லா நேரத்துலேயும் ஒரு மனிதனுக்கு புத்தி கூர்மை மிக அவசியம். அப்படி நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தையும் அதிர்ஷ்டவிதமான அமைப்புகளையும் தரக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்களுடைய ஜென்மராசியில் உச்சம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். இது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவே இருக்க போகுது. ரெண்டாவது உங்கள் ராசிநாதனே அஷ்டமாதிபதியாக வரும் பட்சத்தில் உங்களுக்கு அஷ்டமாதிபத்திய தோஷம் கிடையாது. இப்போ இன்னொரு விஷயம் கூட நான் குறிப்பாக சொல்லிக்கிறேன். என்ன இவங்க ராசி ராசின்னு ராசிக்கே சொல்கிறாங்கன்னு கூட நினைக்காதீங்க. இந்த மேச ராசி பலன் மேச லக்னக்காரர்களுக்கும் பொருந்தும். மேச லக்னம் இருக்கிறவங்களுக்கும் இந்த ராசி பலன் பொருந்தும், மேச ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும். அதனால் லக்னக்காரரும் ராசிக்காரர் ரெண்டு பேருமே வந்து நீங்கள் இந்த பலாபலனை தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு குரு புண்ணியாதிபதி லக்னத்தில் உச்சம் பெறுறதும் உங்கள் ராசிநாதனே தனஸ்தானத்தில் சுக்கரன் வீட்டில் இருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் இந்த கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருந்தாலும் ஆண்டு தொடக்கத்தில் என்னமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடினமான போராட்டங்களும் சிரமங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த விகாரி மட்டும் கிடையாது, ஸ்ரீ விளம்பி வருஷத்தில் கூட நீங்கள் 6 மாதமாக மிகப்பெரிய போராட்டங்களை தான் சந்திச்சுட்டு வர்றீங்க. பொருளாதார சூழ்நிலைகளில் தடை தேக்கம், தொழில் முன்னேற்றங்களில் தடை தேக்கம். ரெண்டாவது ஏதாவது முக்கியமான தேவைகள் இருக்கும் பட்சத்தில் கடன் வாங்கி தான் அந்த தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் மேக்சிமம் மேசராசிக்காரர்களெல்லாம் இருந்துட்டு வர்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டில் உங்களுக்கு குரு 8 இருந்தார். ஆண்டு தொடக்கத்தில் பாருங்கள், ஒரு 30 நாளைக்கு மட்டும் அதிசாரத்தில் குரு பகவான் வந்து உங்களுக்கு தனுசு ராசியில் இருக்கிறாரு. அப்போ சித்திரை மாதம் 30 நாளும் சூரியனுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது, குரு பகவானுடைய அனுகிரகங்கள் நல்லா இருக்குது, பொன்னவன் பார்வை கோடி பண்பரும். ஆண்டு தொடக்கத்திலேயே உங்களுக்கு குரு பகவானுடைய வியாழ நோக்கத்தில் தான் தொடங்குது. அப்போ அந்த முதல் மாதத்தில் ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள் இருந்தால் கூட வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த 6 மாதங்களுக்கும் மீண்டும் கொஞ்சம் சிரமமான காலகட்டத்துக்குள்ளே தான் நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும். இது என்ன காரணம்னா அதிசாரத்தில் இருந்த குரு திரும்பவும் 8ஆம் இடத்துக்கே வந்துடுறாரு. 9ல் சனி இருக்கிறதும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ராகு. ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைகளை தூண்டிவிடக்கூடியவர். இன்னும் மேலே மேலே ஏதாவது நல்ல விஷயங்களை செய்துட்டே இருக்கணும்னு சொல்லி நம்ம மன ஆசைகளை தூண்டிவிடக்கூடிய ஒரு கிரகம் தான் ராகு. அவர் 3ஆம் இடத்துலேயே தைரியஸ்தானத்தில் கோச்சாரத்தில் வர்றது மேசராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்குது. அதே நேரத்தில் கேது பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த பாக்யஸ்தானத்தில் கேது அப்படிங்கிற ஒரு ஞானகாரகன், இவர் என்ன நினைப்பார், போதும் எதுவுமே வேண்டாம், இதுவே போதும், அதாவது ஒரு துறவு நிலைக்கே மனசை கொண்டு வர. பாக்கியம்ங்கிறது வந்து தேடக்கூடிய செல்வங்கள், இந்த இடத்துல கேது இருந்து
ஆசைகளை தூண்டக்கூடிய இடத்துல ராகு இருக்கும்போது ராகுனால இன்னும் பெரிய பெரிய விஷயங்களை செய்யணும்னு திட்டமிடுவீங்க. ஆனா கேது அதை தடுக்கும் போது நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நடக்கலையே அப்படிங்கக்கூடிய மன உளைச்சலுக்கும் சிரமத்துக்கும் ஆளாக நேரிடும். இதுல எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா வர்ற ஐப்பசி மாசத்துல குரு பெயர்ச்சி வருது. அந்த குரு பெயர்ச்சி வரைக்கும் நீங்க எந்த காரியங்களை செய்யலாம்னு திட்டமிட்டு இருந்தால் கூட கொஞ்சம் பொறுமையா காலதாமதப்படுத்தி இந்த ஆண்டு இறுதியில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் வரவு செலவுகள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜாமீன் போடக்கூடாது, யாருக்கும் கடன் வாங்கி உதவிகள் செய்யக்கூடாது. ஏன்னா மேஷராசிக்காரர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இரக்கமான குணம், உதவியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உபத்திரத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். அந்த நிலைகளிலிருந்து நீங்கள் மாறுபட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிறருக்கு உதவி செய்யும்போது கவனத்தோடு உதவி செய்யணும். உடல்நிலையில் ரொம்ப கவனம். என்னன்னு கேட்டிங்கன்னா சரீரகாரகனே குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு நோய் நொடிகளாலேயும் அடிக்கடி பாதிப்புகள் உருவாகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மன உளைச்சல்கள் நிறைய வரும். இதிலெல்லாம் இருந்து தப்பிக்கணும்னு சொன்னால் ஒரு நல்ல ஆலய தரிசனம் பண்ணிக்கணும், ஆன்மீகம் மெடிடேஷன் இது மாதிரி நிலை. ரெண்டாவது எந்த ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அதை வந்து நம்ம மன அமைதியாக ஒரு காலத்தை வெல்லக்கூடிய சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயமே பொறுமைங்கிற ஒரு வார்த்தைக்கு தான் இருக்குது. இப்போ இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாத கணக்கில் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் நேராயிடும், நிறைவாயிடும். அது வரைக்கும் என்ன வேணும்னா பொறுமை வேணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மாதத்துக்கு பொறுமையாக இருக்கணும். இந்த ஆண்டு தொடக்கத்தில் 1 மாதம் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் 5 மாதம் சிக்கல்களை கொடுக்கு. அதுக்கு பிற்பாடு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனந்தமான சூழ்நிலைகளை கொடுக்குறாரு. ஏன்னா ராகுவும் யோகக்காரகன் சப்போர்ட்டாக இருக்கிறாரு, குரு 9வது இடத்துக்கு வர்றது ஒரு சப்போர்ட்டு. கேதோடு குரு கூடுறது மிகப்பெரிய விஷயம். இசைஞானியோடு இறையவன் கூடில் யோகத்தில் வல்லமைன்னு சொல்கிறார். வல்லமைன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் எத்தனை விஷயங்களை செய்யணும்னு சொல்லி ஆசையோடு காத்துட்டு இருந்தீங்களோ அத்தனை விஷயங்களையும் நன்மையாக செய்து முடிக்கிறதுக்கு இந்த குரு கேதுனுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுது. அந்த காலங்கள் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லா காரியங்கள்லையுமே பாருங்கள் நீங்கள் வெற்றி அடைஞ்சிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்குன்னு சொல்லும்போது கல்வியில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் பாருங்கள் குருவினுடைய பலாபலன் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால படிப்பில் மிகுந்த கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு, அடிமை தொழிலாக வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நிறைய சிரமங்கள் உருவாகும், பணி சுமைகள் அதிகமாகும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உங்களுடைய மேலதிகாரிகிட்ட உங்களுக்கு வந்து நல்ல பேரே கிடைக்காது. அதனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் பொறுமையோடு இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. சொந்த தொழில் செய்கிறவங்க ரொம்ப கவனமாக செய்யணும். புதிய முதலீடு புதிய முயற்சிகளை எல்லாம் வந்து இந்த ஆண்டு துவக்கத்தில் 6 மாதத்துக்கு செய்யக்கூடாது. பின் 6 மாதங்களில் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, அந்த நேரத்தில் புதிய முயற்சிகளை செய்துக்குங்க. கண்டிப்பாக மேச ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் வேண்டவே வேண்டாம். எப்போ நீங்கள் செய்தாலும் தொழிலதிபர்கள் உங்களுடைய தொழிலை சுயஜாதகத்தை பரிசோதனை பண்ணிட்டு மேசராசி மேசலக்கணக்காரர் எல்லாமே தனிச்சு தொழில் செய்கிறதா ரொம்ப சிறப்பு. கலைஞர்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா புதிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து தள்ளி போகும். நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அளவில் கலைத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஓரளவு தான் ஒத்துழைப்பு கொடுக்கும். அடுத்த ஆண்டில் தான், அதாவது இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா தான் கலைத்துறையிலையும் நீங்கள் பெரிய அளவில் சாதிக்க முடியும். பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் மன விளைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உடன் இருக்கிற உறவுகளை வந்து நீங்கள் சமாளிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு விரையாதிபதி செவ்வாய் வந்து ஆண்டு தொடக்கத்திலேயே குடும்பஸ்தானத்திலேயே இருக்கிறார். அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளவு தான் நன்மைகளை செய்தால் கூட உங்கள் நெருங்கிய உறவுகள் எல்லாருமே உங்களை வந்து சிறு சிறு சங்கடங்களுக்கு ஆளாக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் சகோதர வழிகளில் முன்பின் சகோதரர்கள், இளைய சகோதரம் மூத்த சகோதரர், இந்த 2 சகோதர ஸ்தானமுமே பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறதுனால உடன் பிறந்தோரால் சிறு சிறு சங்கடங்களும் தொல்லைகளும்
சொத்து பிரச்சனைகள் இது மாதிரியெல்லாம் உடன் பிறந்தவங்களால் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு இந்த சனியினுடைய பார்வை விலகணும் அல்லது குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வரும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடியும். அதில் எப்போவுமே நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அரசியல் சம்பந்தமானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு அரசியலில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் அரசியல் இருக்கிறவங்க இந்த ஆண்டு கவனித்து தான் பதவிகளை எல்லாம் ஏற்றுக்கணும். பச்சை கருப்பு நிறம், இந்த நிறத்தை வந்து மேசராசிக்காரர்கள் எப்பவுமே தவிர்த்துக்கணும். நீங்கள் விரும்பி அணியக்கூடிய ஆடை நிறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சிவப்பு, இந்த நிறத்தில் ஆடைகள் அணிந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டவசமான வாய்ப்புகளை கொடுக்கும். எந்த ஒரு புது முயற்சிகளை செய்கிறதுக்கும் சனிக்கிழமை மேசராசிக்காரர்கள் அதை தொடங்கவே கூடாது. அதை வந்து கட்டாயமாக மனசில் நினச்சிக்கிட்டு சனிக்கிழமை நீங்கள் புது முயற்சிகளை வந்து தொடங்காதீங்க. நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம், இந்த மேசராசியில் பிறந்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா குடும்ப சமேதராக இருக்கிறவங்க. இப்போ குடும்ப சமேதராக அப்படின்னா நம்ம எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அந்த ஒரு ஆலயத்திலேயே அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை தெய்வங்களையும் தரிசிக்கணும். அப்படின்னா அதுக்கு உகந்த இடம் பார்த்தீங்கன்னா சிவாலயம் தான். நீங்கள் சிவாலயத்துக்கு போயிட்டீங்கன்னா பிள்ளையாரையும் தரிசனம் பண்ணிக்கலாம், ரெண்டாவது சிவன் பார்வதியை தரிசனம் பண்ணிக்கலாம், முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு குடும்ப உறுப்பினராக இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் நீங்கள் ஒரே இடத்துல வழிபாடு பண்ணலாம். அதனால் மேசராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஆண்டில் சிறப்பாக வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா சிவ வழிபாடு. ஆண்டு முதல் தொடக்கத்தில் சிரமங்கள் இருந்தாலும் பிற்பகுதிக்கு மேலே இந்த மேசராசிக்கு மிகப்பெரிய நல்ல சந்தர்ப்பங்களும் யோக முன்னேற்றங்களும் அமைப்புகளும் இருக்குது. நன்றி, வணக்கம்.